ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா, நுரையீரல் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நுரையீரல் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோ. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு கிண்டிட்டு இதுதானதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொச்சமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாதி வேக வச்சு வச்சுருக்கிற இது நுரையீரல் போடுறது. உப்பு ஏற்கனவே கொஞ்சம் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறேங்க. இதை அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இதெல்லாம் வெந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது. நுரையீரல் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போங்க ஏற்கனவே கறி வேக வைக்கிற மாதிரி கொஞ்சம் பாதி வேக வச்சுட்டு தான் போட்டிருக்கேன். அதான் ஒரு 20 நிமிஷம் கழித்து இப்போ நிற்க நல்லா இதாகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.